மாமன்னன் திரைப்படமானது திரையரங்குல வெளியாகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாம இப்போ ஓடி வெளியாகி எல்லாரிலையும் அதிக அளவுல பேசப்பட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரத்னவேலி கேரக்டர்ல நடிச்ச நம்ம பகத் அவர்கள் தான் இவருடைய தனித்துவமான வில்லத்தனமான நடிப்பானது படம் பார்த்த எல்லாரையுமே மிரள வச்சது மட்டும் இல்லாம இவருடைய அந்த நடிப்பு வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சு இருந்தது இப்போ வில்லனா நடிச்ச அந்த ரத்தனவேல் கேரக்டரை ஒரு மாஸ் ஹீரோவா மாத்தி சோசியல் மீடியால பலரும் மாசான எல்லா சாங்கையும் வச்சு எடிட் பண்ணி பண்ணி ரத்னவேல் கேரக்டரை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க பகத் வாசில் அவர்களும் இதுக்கு ரியாக்ட் பண்ற விதமா நேற்றைய தினம் வந்துட்டு அவருடைய அபிஷியல் பேஸ்புக் பேஜ் கவர் பிக்ல ரத்னவேல் போட்டோவை வச்சிருந்தாரு ஆனா பகத் வாசில் அவர்கள் வந்துட்டு இப்போ அந்த கவர் போட்டோவை டெலிட் பண்ணியிருக்கிற விஷயம் தான் எல்லார் மத்தியிலையும் ஒரு கேள்வியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு பகத் வாசில் அவர்களுடைய இந்த செயலுக்கு சோசியல் மீடியால சில முக்கியமான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாமன்னன் படத்துல வர ரத்னவேல் கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வில்லன் அப்படிங்கிறது படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாய் வந்துட்டு போட்டியில தோத்ததுக்கே அதை அடிச்சு கொள்ளுவாரு அதே மாதிரி சக மனுஷன கூட ஜாதி பேரி காரணமா சமமா உட்கார வைக்க விடாம நிக்க வச்சு பேசுற மாதிரி படத்துல சில காட்சிகள் இடம்பெற்று இருக்கும் இப்படி மனிதநேயம் இல்லாத ஒரு வில்லன் கேரக்டரை கொண்டாடிட்டு வரதும் அவர் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு ரத்னவேலா அவர்களை உரிமை கொண்டாடுற விதமும் அதோட அடுத்த தலைமுறைக்கு நல்ல கருத்து விஷயங்களை கொண்டு போகாம இப்படி ஜாதி வெறிய தூண்டும் விதமா ரத்னவேல கேரக்டரா எடிட் செஞ்சு இப்படி கொண்டாடிட்டு வரது ரொம்ப ரொம்ப வேதனை அளிக்கிறதா பல நெட்டிசன்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு ஒரு பக்கம் ரத்தனவேல் அவர்களை கொண்டாடிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் ஜாதியை காரணம் காட்டி ஒருத்தரை இப்படி கொண்டாடிட்டு வரது ரொம்பவே வருத்தம் அளிக்கிறதா சில தரப்புகள் தெரிவிச்சிருக்கு இந்த எல்லா விஷயங்களையும் கேள்விப்பட்ட பகத் அவர்கள் வந்துட்டு இப்போ எந்த ஒரு நிலையிலையும் ஒரு தவறான கருத்தை மக்கள் மனசுல பதிய வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனே கவர் போட்டோவையும் டெலிட் பண்ணிட்டு சொல்லப்படுது இந்த விஷயங்களை பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க